ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ சத்குருப்போ நமஹ. ஸ்ரீ நாராயணேத்த சத்குருவரம் தம்னோமி முக்திஸ்ரீயை. ஸ்ரீ வராகபுரி வெங்கடேசாய நமஹ. நம்ம வரகூர் வெங்கடேச பெருமாளோட அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ நாராயண தீர்த்தரோட பரம கருணையாலும் இப்போ நம்ம மூணு தரங்கங்களுக்கு உள்ள கீதங்கள் இந்த அர்த்தமெல்லாம் பார்த்தோம். மொத்தம் 12 தரங்கத்தில் இப்போ 3 தரங்கம் ஆயிருக்கு, இன்னும் 9 தரங்கங்கள் பாக்கி இருக்குது. அதில் இப்போ 4வது தரங்கம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த நாராயண தீர்த்தரோட அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலையும் பெருமாளோட அனுகிரகத்தினாலையும் நம்ம மேலே எல்லா தரங்கங்களையும் 12 தரங்களையும் பூர்த்தி பண்ணணும், அந்த கீதங்களுக்கெல்லாம் எல்லாம் அர்த்தம் சொல்லணும் ங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரால் முடியாதுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையத்தே கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் அப்படின்னு. அதாவது ஊமைக்கு கூட பேச வைக்க முடியும், அதாவது கால் முடமாக இருக்கிறமா அவங்க கூட மலை ஏற முடியும். ஒன்றே ஒன்றும் அந்த மாதவனோட பரம கருணை இருந்ததுன்னா போகிறோம், எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான நம்பிக்கையோட இப்போ 4வது தரங்கத்துக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். இப்போ 4வது தரங்கத்தில் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார்னா, ஸ்லோகம் 94 95 என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த தரங்கத்து 4வது தரங்கத்தில் நந்தகோபர் ஆகிய இந்த இடையர்களோட வருகை முதல்ல வர்ணிக்கப்படுறது. அப்புறம் வந்து ஸ்ரீ பலராமனும் கிருஷ்ணனும் அவங்கள பற்றி அவங்களோட வருகையும் அவர்கள் பசுக்களை மேய்த்தலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வர்ணிக்கப்படுறது. பின்ன காளிங்கன்கிற பாம்பை அடக்கியது, காளிங்கன் அர்த்தனம் இருக்கு அதான். அப்புறம் அவனோட காளிங்கனோட மனைவியினால் ஸ்தோத்திரம் செய்யப்படுறது. தேனுகாசுரன் பிளம்பன் வாழ்லாம் நாசம் செய்தல், காட்டு தீயை உட்கொண்டு அதுலேருந்து கோபகுமாரர்களை காப்பாற்றுறது, கோபாலர்கள் கிருஷ்ணனை துதிக்கிறது, இதெல்லாம் இந்த 4வது தரங்கத்தில் கூறப்படுறது. அடுத்தது தரு, அது மேடம் நேராக கீதத்துக்கு போவோம். கீதத்தில் 35 கீதம் இப்போ பார்ப்போம். இந்த தரங்கம்ங்கிறது, இந்த கீதம்ங்கிறது ரொம்ப இனிமையானது. பாகி பாகி ஜகன் மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. எல்லா உலகத்தையும் மயக்கும்படியாக தன்னோட ஈடு இணையில்லாத லாவண்யத்தை கூட இருப்பவரே, அந்த அவர் எல்லாம் மயங்கி போயிடுறா இவரோட லாவண்யத்தை பார்த்து. பேரானந்தத்தின் வடிவானவன் அவன், ஏ கிருஷ்ணா என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு நாராயணர் சொல்கிறாப்பில் இது சொல்லியிருக்கு. இதில் ஜெகன்மோகன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெகன்மோகன கிருஷ்ணா அப்படின்னா இந்த நார்த்தெல்லாம் ஜெகன்மோகன் மந்திர்னே இருக்கும். சில பேர்லாம் ஜெக்மோகன் அப்படின்னு பேர் வச்சுப்பார். அதாவது நார்த்தில் இந்த கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ஒசந்தது. அவள் வந்து பைத்தியம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இருப்பாள். அது அந்த நார்த்தில் அந்த மாதிரி ஒரு பிரபாவம். இப்போ இந்த ஜெகன்மோகன கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு நம்ம லீலா சுகர் அருமையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆனம் பிராமசித புருவோஹோ உபஜிதாம் அக்ஷீண பத்மாங்குரேஷு அலோலாம் அனுராகினோஹோ நயனஜோர் ஆர்திராம் மிருதோ ஜல்பிதே ஆதாம்ராம் அதராமிருதே மதகலாம் அம்லானவம்சீரபேஷு ஆசாஸ்தே மமலோச்சனம் வஜ்ரசிஷோஹோ மூர்த்திம் ஜெகன்மோகினீம் அப்படிங்கிற அந்த எடச்சிறுவன் இருக்கானே அந்த கண்ணம், அவனோட திருவடிவம்
ரொம்ப ஜெகன் மோகனமானது, அதாவது ஜெகத்தையே மயக்கக்கூடியது, அகில உலகத்தையும் சுண்டி கவர்ந்து இழுக்கக்கூடியது. என் கண்கள் அந்த வடிவழகக்கான அடங்க ஒன்றா ஆவல் கொண்டுள்ளன. ஒவ்வொரு அவயமும் என்ன அழகு! அவன் கண் புருவங்கள் நன்றாக வளைஞ்சிருக்கு. இமையில் இருக்கிற அந்த முடிகள்லாம் இருக்கு, அது அடர்ந்து இருக்கு. கருணை கசிஞ்சு ஒழுக்கு வந்த கண்கள் ரெண்டும் அங்கேயும் இங்கேயுமா தாவிண்டு ஓடின்னு மீன் மாதிரி தாவி ஓடின்னு. அவன் பேச்சோ வெண்மையாகவும் ரொம்ப ருசிகரமாகவும் நவரசங்களில் தோய்ந்ததாகவும் இருக்குது. அவன் உதடுகள் நல்ல செவந்து அமுதமாக இருக்குது. அவன் புல்லாங்குழல வாசிக்கிற அந்த நாதங்களில் புதுமைகள் பூத்து குலுங்க அவன் அதை ரசனையில் மைமறந்திருப்பான் அப்படின்னு லீலாசுகர் இவனோட அந்த ஜெகன்மோகனம் அப்படிங்கிற மோகன சுந்தரனுங்கிறத பற்றி அவர் இந்த மாதிரி எழுதுகிறார். இப்போ அடுத்தது அடுத்த சரணம், சரணம் 1 பார்ப்போம். தேவகி வசுதேவ நந்தன கிருஷ்ண திவ்ய சுந்தர ஸ்ரீ கிருஷ்ணா நந்த யசோத நந்தன கிருஷ்ண இந்துவதன ஸ்ரீ கிருஷ்ண அப்படிங்கிற அதில் தேவகி வசுதேவனோட மைந்தனே ஏ கிருஷ்ணா, மிகச்சிறந்த அழகு வாய்ந்தவரே ஏ கிருஷ்ணா, நந்தகோபராலும் யசோத பிராட்டியாலும் சீராட்டி வளர்க்கப்பட்ட புதல்வரே, சந்திரன் போல அழகான முகத்தை உடையவரே ஏ கிருஷ்ணா, என்னை காப்பாற்றுவாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் சரணத்தை அவர் முடிக்கிறார். அடுத்தது ரெண்டாவது சரணம், குந்தரதன குடிலால கிருஷ்ண மந்தஸ்மித ஸ்ரீ கிருஷ்ண சஞ்சலஞ்சல நூபுர கிருஷ்ண மஞ்சுல வேஷ்ரீ கிருஷ்ண அப்படிங்கிற இதில் குந்தரதன குடிலாலக கிருஷ்ணா அப்படிங்கிற இதில் தீர்த்தர் வந்து விஷ்ணு சகஸ்ராமத்தில் இருக்கிற 4 நாமாவை எடுத்து இந்த கீதத்தில் போட்டிருக்கிறது. இந்த கீதத்தோட தனி சிறப்பு இதில் இந்த குந்தரதன குடிலாலக கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு என்ன, யூஸ்வலாக மல்லிகைப்பூ போல் இந்த வெள்ளையான பற்களை உடையவனே அப்படிங்கிறான். ஆனால் இந்த குந்தரதன அப்படிங்கிறதுக்கு என்ன, ஞானப்பதம், பரதத்துவத்தை பற்றி ஞானத்தை அளிப்பவும் இந்த பகவான். அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன அறியேனே. அப்புறம் பகவத்கீதாவில் என்ன சொல்லியிருக்குன்னா, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு கீதை 10 அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. இதில் விஷ்ணு சகஸ்ராமத்தனுக்கு குமுத குந்தர குந்த பர்ஜன் ஜப்பாவனோ நிலஹா அப்படிங்கிறது, இது இந்த குந்தரத்தனை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் என்னங்கிறத. அதை நம்ம ஆதி ஆச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் எழுதுகிற இந்த பாஷ்யத்துலேருந்து அவர் எப்படி அதை அனுபவித்து அதை எழுதியிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். குந்த புஷ்ப துல்லியாணி சுத்தானி பலானி ராதி ததாதி லால்யாதத்தே இதுவா குந்தரகா அப்படிங்கிற குந்த புஷ்பம், அதாவது மல்லி போல் சுத்தமான பலனை கொடுக்குறவன் அவனை நாம் மனசால் நினச்சாலே நம்மளை பிடிச்சுன்றுவானோ அதனால் குந்தரன்னு பேரான். அப்புறம் அடுத்தது லால்யாதத்தே இதுவா குந்தரகா,
அப்படின்னு தான் நம்ம அவன் அப்படியே ஆகர்ஷி பிடிச்சுன்ருவான். அதனால் குந்தரன் பேர். கும் தராம் தர கும் தராம் தாரஜா மாச இரண்யாட்ச ஜிகாமாசையா வராகம் ரூபம் ஆஸ்தாய அப்படிங்கிற இந்த ராவுக்கும் லாவுக்கும் பேதமே இல்லை, ஒரே அர்த்தம். அந்த இரண்யாட்சனை கொல்ல பகவான் தன் விருப்பப்படி வராக ரூபம் தரித்து கூனா பிருத்வி அந்த பூமியை அந்த ஜலத்திலேருந்து விடுவிச்சு மேலே கொண்டு வந்தான் பாருங்க, அதனால அவனுக்கு குந்தரன்னு பேர். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, குந்தோபம சுந்தராங்க ஆத்து சொச்சதையா ஸ்படிகா நிர்மல குந்தகா அப்படிங்கிற குந்த புஷ்பம் போல, இந்த மல்லி புஷ்பம் போல் அழகான அங்கங்களை உடையவனாக இருப்பதுனால பகவான் சுத்தமான ஸ்படிகமணி போல் நிர்மலமாக இருப்பதனால அவன் பேர் குந்தன் குந்தகா அழைக்கப்படுறான் அப்படின்னு. அப்புறம் கும் பிருத்வியும் கஷ்யபாயாத்து அதிதிவா குந்தகா அப்படிங்கிற, அதான் கஷ்யபருக்கு பிருத்திவி அப்படின்னா கூ, கூன்னா பிருத்திவி அதான் பூமிக்கு பேர், அதை கொடுத்தான் பகவான் அப்படின்னு. எனவே குந்தன்னு அழைக்கப்படுறான். ஏன்னா பிருகுபுதல்வர் பரசுராமர் அவர் வந்து இந்த சத்திரிய வம்சமே இல்லாமல் எல்லா ராஜாக்களையும் அழிச்சிட்டார், அது அந்த கதை நமக்கு தெரியும். அந்த பாவங்கள்லாம் தொலைச்சி ஒரு பிராயச்சித்தம் பண்ணுங்கிறதுக்குன்னு அஸ்வமேத யாகம் பண்ணுறாராம். அந்த யஜ்யத்தில் இந்த மரீச்சி நந்தன் மரீச்சியோட பிள்ளையாக இந்த கஷ்யபருக்கு சந்தோஷத்தோடு இந்த பிருத்திவி இந்த பூமி முழுக்கையும் அவர் தானமாக கொடுத்துட்டாராம். அதனால் குந்தகா என்று அழைக்கப்படுறார் அப்படின்னு ஆச்சாரியால் இதில் சொல்லியிருக்கார். அப்புறம் குட்டிலாலக்க கிருஷ்ணா அப்படின் இருக்கு. இந்த குட்டிலாலக்க கிருஷ்ணான்னா இந்த வளைஞ்ச அழகிய அந்த முடி கற்றைகள் இருக்குது பாருங்க, அது நெத்தியில் தரிப்பவரே அப்படின்னு. உடனே தியாகராஜரோட அழகி அப்படின்னு மத்தியமாகத்தில் ஒரு கீர்த்தனை இருக்குது, அதில் ரொம்ப அருமையாக அந்த ராமனோட அந்த குட்டிலாலக்க அந்த இருக்கை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அது எப்படி வர்ணிக்கிறார்னா, விஸ்வாமித்திரர் அவரை அழைச்சின்னு போய் ஜனக மகாராஜிட்ட அந்த வில்லை காமிச்சு அந்த வில்லை சொல்கிறார், வத்சராம தனுப்பட்ச அந்த வில்லை பார்ப்பாராமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். ராமன் அங்கேருந்து அப்படி ஒரு ஆண் சிங்கம் மாதிரி அப்படி அங்கே போய் அந்த வில்லை எடுத்து அப்படி நான் மீட்டுறான். அப்படி பண்ணுறபோது அவனோட நெத்தியில் அந்த இந்த முடி குழல்கள் இருக்கு பாருங்க, அது விழுதான். அந்த அழகை பார்த்து அப்படியே சுக்கி போயிடுறாராம் விஸ்வாமித்திரர். அதே மாதிரி இன்னொரு கட்டம் தாடக வதத்தும் போது இந்த யஜ்ய சம்ரட்சணத்துக்காக இவர் அழைச்சின்னு போகிறார் இல்லையா, அந்த போது தாடகையை வதம் பண்ணுற போது அந்த அந்த வில்லை இழுத்து அந்த நான் ஏற்றி அந்த அம்பு விடுற அந்த ஒரு அழகில் அந்த மேலே இருக்கிற அந்த குழல் கற்றைகள்லாம் நெத்தியில் விழுதான். அந்த அழகை ரசித்து அப்படியே சுற்றி போகிறாராம் விஸ்வாமித்திரர். அதை வந்து தியாகராஜ சுவாமிகள் அழகாக எழுதியிருக்கார். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் அந்த குழல் கற்றைகள் அந்த நெத்தியில் விழுது புரண்டு அழகு அந்த அந்த ஒரு அழகு இருக்கு, அதை வர்ணிக்கவே முடியாது. அந்த பீஷ்மஸ்துதியில் பீஷ்மரும் வர்ணிக்கிறார் அந்த குழல்கள் அப்படி ஆனவும் வர அழகே அழகு அப்படின்னு. மந்தஸ்மித ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னா இளம் புஞ்சிருப்போடு இருப்பவனே ஏ கிருஷ்ணா, சஞ்ச ஜல ஜல நூப்புற கிருஷ்ணா, ஜல் ஜல்ங்கிற இந்த அழகாக ஒழிக்கிற இந்த காற்றிலம்புகளை அந்தவனே ஏ கிருஷ்ணா. மஞ்சுள வேஷ ஸ்ரீ கிருஷ்ணா, மனத்தை கவரக்கூடிய ஆடை ஆபரணங்களை அஞ்சு இருப்பவரே ஏ கிருஷ்ணா, என்னை காப்பாற்றுவாயாக. ஆடை ஆபரணங்கள் கிருஷ்ணன் அழகாக தெரிகிறானா, அல்லது அவன் அணிஞ்சின்னு இருக்கிறதுனால அந்த ஆடை ஆபரணங்கள் அழகு
பெறுகின்றனவா? நமக்கே தெரியலையே, அந்த அழகு கிருஷ்ணா அழகு. இது ரெண்டாவது சரணம் முடிஞ்சுட்டு மூணாவது சரணம். கிங்கினி ரச்சித்த கணங்கன் கிங்கினி ரச்சித்த கணம் கண கிருஷ்ணா கிரீடலோல ஸ்ரீ கிருஷ்ணா குங்கும பங்க விபங்கில கிருஷ்ணா கூட மகிம ஸ்ரீ கிருஷ்ணா. அப்படிங்க என்ன அருமையான வார்த்தைகள், மனசே அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு இந்த நாதநாம கிரியாக ராகத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. கிங்கினி ரச்சித்த கணங்கன கிருஷ்ணா அப்படின்னா, இந்த இடுப்பில் கிருஷ்ணா இந்த ஒட்டியானம் அணைஞ்சின்னு இருப்பான், அதில் சின்ன சின்ன மணிகள் இருக்கும், அதெல்லாம் கணீர் கணீர்னு அழகாக ஒலிக்குமா, அப்படி நடந்து வருவான். புரியுதா? கிரீடாலோல ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த விளையாட்டில் ரொம்ப விருப்பம் உடையவனும் அவன்தான். ஏ கிருஷ்ணா, குங்கும பங்க விபங்கில கிருஷ்ணா, இந்த செஞ்சனம் சந்தனம்னு இருக்கு, அதாவது ரெட் சாண்டல், அதை உடம்பு முழுக்க பூசிண்டு அவ்வளோ தூரம் மனோகரமான ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுப்பணும். அப்புறம் கூட மகிம ஸ்ரீ கிருஷ்ணா, இதுதான் ரொம்ப முக்கியம். தீர்த்தருந்து இந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பத பிரயோகம் பண்ணுறாரு பாருங்க, அது ஏன் என்ன அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு அழகு. அதுக்குள்ள பொருள், அதாவது ஒரு வார்த்தை தான் அவர் சொல்கிறார், அதுக்கு ஆயிரத்தெட்டு அர்த்தம் வந்து நம்ம கற்பிக்கலாம். அது ஏதோ அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு மனசுக்குள்ளே சொல்லணும்னு தோணி இதெல்லாம் நமக்கு மனசில் தோன்றது அவரோட அருள்னால், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட மகிம கிருஷ்ணான்னா என்னென்னா, மனிதர்களாலும் மற்றவர்களாலும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத ரகசியமாக தனக்குள்ளேயே உள்ள பெருமைகள்லாம் அடக்கி வச்சுட்டுருப்பானோ, அந்த மாதிரி பெருமை வாய்ந்தவரே கிருஷ்ணா, என்ன காப்பாற்றுவாயா? இந்த யாதவர்கள் அவங்க கூட இருந்தாலே எல்லாரும் இவரோட இங்கிதத்தை ஒரு எப்படி பழகணுங்கிற இங்கிதத்தை அறிஞ்சவர்கள், ரொம்ப சமர்த்தர்கள், ரொம்ப புத்திசாலிகள் இருந்தால் கூட கிருஷ்ணனை கிருஷ்ணனோட ஒரே இடத்துல வசித்தானாலும் அந்த சகல பூதங்களுக்கும் இருப்பிடமான ஈஸ்வரனான அந்த கிருஷ்ணனை அவெல்லாம் என்ன நினச்சாலாம், தங்களோட யாதவ குலத்தில் சிறந்த ஒரு யாதவன் அப்படின் தான் நினச்சாலே ஒழிய அவன் சாட்சாத் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சிக்கவே இல்லையா. அந்த மாதிரி ஒரு கூட மகிமை, ரகசியமான மகிமை உடையவன், தன் மகிமை வெளியே தெரியாமல் இருக்கும். இதுக்கு உதாரணம் வந்து சுகர் சொல்கிறார் பாகவதத்தில், ஒரு நீர்த்தேக்கத்தில் இருக்கும் இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுமா, அந்த தண்ணி மேல் லேயரில் சந்திரனோட பிம்பம் பிரதிபிம்பம் விழும், அது விழத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நினச்சிக்குமா மீன்லாம், அதுவும் நம்மளுக்கு போகிற ஒரு மீனே அப்படின்னு நினச்சிக்குமா. அந்த சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நான் நம்ம எங்கே இருக்கோங்கிற அந்த மீன்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது எவ்வளோ பெருசு நம்ம எவ்வளவு சின்னது ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இந்த யாதவர்களுக்கும் அந்த பாக்கியம் அவனை புரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலங்கிற பகவானோட இந்த மாயினால் மயக்கமடைஞ்சு வாழலாம். எது குலத்தில் பிறந்த நம்மோட பந்து அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான், எங்கள் பந்து அப்படின்னு தான் சொல்கிறான். அவ்வளோ தானே ஒழிச்சு அவனை சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன் யாரும் புரிஞ்சுக்கலையா. அப்புறம் கிருஷ்ணன் வந்து அடுத்தது பாகவதத்தில் எல்லாம் இந்த கிருஷ்ணனை பற்றி சொன்ன அழகெல்லாமே ரொம்ப அருமை. அதில் முதல் ஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் குந்தி ஸ்துதின்னு வருது, அதாவது
இந்த மகாபாரத போர்லாம் முடிஞ்சுடுத்து யுதிஷ்டிரன் ராஜாவாயிட்டான், எல்லோரும் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா. அதனால் கிருஷ்ணன் வந்து இவாழ்க்கெல்லாம் சொல்லிட்டு, எப்பா நான் எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது, நான் துவாரைக்கு போகணும், நான் எல்லாரையும் அப்பா அம்மா என் பொண்டாட்டி குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த செலம் கிளம்புற போது அப்பா உத்தர அங்கேருந்து ஓடி வர அவர் ரதத்தில் ஏறப்போகிறான். பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நாண்டம் தொத அபயம் பசியே எத்திர மிருத்து பரஸ்பரம் அப்படின்னு கதறான். என்னென்னா அபாண்டவாஸ்திரம்னு அஸ்வத்தாமன் ஒரு பிரயோகம் பண்ணி பாண்டவ பூண்டே இருக்கக்கூடாதுன்னு அஸ்திரம் பிரயோகம் பண்ணிவிடுறான். அந்த அஸ்திரம் ஜொலிச்சுண்டு தக தகன்னு கொதிச்சுண்டு அப்படியே இவ கர்ப்பத்தில் உத்தர கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்தானே இந்த குழந்தையாக வரப்போகிறான். அவன் கர்ப்பத்தில் போய் தாக்கிறது, அந்த சூடு தாங்க முடியாத அவள் புரிஞ்சுட்டா. ஏன்னா அவள்லாம் உத்தம ஸ்திரீகள், புரிஞ்சுட்டு யார் காப்பாற்ற முடியுமோ அவன்கிட்டயே வந்து கதறா, கிருஷ்ணா காப்பாற்றுப்பா என்ன அப்படிங்கிற. கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணான், நேராக வந்தான், கதையை தூக்கிட்டான். ஒரு அங்குட்டை மாத்திரம், ஒரு கட்டவர அளவுக்கு உருவத்தை எடுத்துட்டு அனோரண்யான் பகதோமுகியான் பாலே அந்த மாதிரி அனிமா சித்தி இதெல்லாம் சித்தியெல்லாம் உண்டு அவனுக்கு. இத்தினூண்டு எடுத்துட்டு நேராக அவன் கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறான். நுழைஞ்சி அந்த கர்ப்பத்தை சுற்றி தன்னோட கதையை சுற்றிண்டு சக்கரத்தையும் வச்சுண்டு அந்த அஸ்திரம் வந்து இவனை உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற பரீட்சத்தை காப்பாற்றுறான், காப்பாற்றிட்டான். அப்புறம் அவன் கிளம்பி போகிறான். அப்போ இவோ குந்தி வந்து ஓடி வந்து, குந்தி வந்து அவனோட அத்தை, அவன் அப்பாவுக்கு சிஸ்டர். அவன் வந்து ஓடி வந்து சொல்கிறான், அவனுக்கெல்லாம் அந்த ஞானம் வந்துடுறது பாருங்க, பகவான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறான். நமஸ்தே புருஷம் துவாத்யமீஸ்வரம் ஹிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகீர் அவஸ்திதம் மாயாஜவனிகாச்சந்திரம் அஜாதோக்ஷஜமவ்யஜம் ந லட்சியசே மூடதிருஷா நடோ நாட்டியதொரோ யதா ததா பரமஹம்சானாம் முனிதாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யே மகி ஸ்திரியா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலிதே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரஜே அப்படிங்கிற அவன் வந்து சொல்கிறா, ஏ பரமபுருஷா அப்படிங்கிறா. கிருஷ்ணனை பார்த்து பகவத் ஸ்வரூபத்தை அறியாதவளான நான் எல்லாத்துக்கும் முந்திய புருஷனை ஆதி புருஷனை நமஸ்கரிக்கிறேங்கிறார். எந்த பிராணிகளாலும் பார்க்க முடியாதவன், சகலத்திற்கும் மேலான வசந்தவர், ஆனால் பிராணிகளோட உள்ளிலையும் வெளியிலையும் மாயேங்கிற தெரிய வச்சு மறைக்கப்பட்டவராக இந்திரியத்துக்கு பலப்படவாதவர் அழிவற்றவர் அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், என்னத்த என்னது என்னமோ என்னென்னமோ பேசி பேசி பேசுகிறேன், ஈஸ்வரன்கள் அதுங்கிறேள் என்ன சொல்கிறேன் நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட பிரதரோட பையன்தான் நான், நான் சின்ன பையன், என்னை போய் இப்படிலாம் பேசுகிறேன். அப்போ அவ சொல்கிறா, நான் லட்சியசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோயதா. இந்த பரம கிருஷ்ணாலினி வேஷதாரி நட்டன்னா இந்த நான் நடிகன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அந்த வேஷதாரி போல் தேகத்தில் அபிமானம் உள்ளவர்களால் உன்னை அறிஞ்சிக்கவே முடியாது, பரம யோகிகளாலும் அறிஞ்சு கொள்ள முடியாத உம்மோட ஸ்வரூபத்தை கேவலம் இந்த பக்தி ஞானமே இல்லாத ஸ்திரீகளான்னு நாங்கள் எப்படி அறிஞ்சிக்க போகிறோம். நீ என் குழந்தைகளை சும்மாவா காப்பாத்தின, என் குழந்தைகளை சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுலேருந்து பீமன் வந்து இந்த விஷம் கொடுத்து துரியோதனன் கொடுத்த போதும் நீ தான் காப்பாற்றின,
அரக்கு மாளிகைகளை எங்கெல்லாம் வச்சு கொளுத்துறதுக்கு துரியோதனை ஏற்பாடு பண்ண போதும் நீ தான் எங்களை அந்த அரக்கு மாளிகையிலேருந்து விடுவிச்சு காப்பாற்றின. அப்புறம் வந்து பெரிய பெரிய மகாரதர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவெல்லாம் பெரிய பெரிய மகாரதர்கள்லாம் எதிர்த்து போர் இவனோட போடுன்ற என் குழந்தைகள்லாம் நீ ஒத்தன் தாப்பா காப்பாற்றின. எங்களை வந்து எவ்வளவு ஆபத்து துர்வாசர் வந்து காட்டுக்கு வந்து வேணும்ன்ட்டு துரியோதனை அனுப்புகிறான் இவன் காட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ துர்வாசரை தன்னோட 1000 சிஷ்யர்களோட கூட அனுப்புகிறா. வாழ்க்கெல்லாம் சாப்பாடு எங்கேருந்து போடுறது? அவள் பாட்டு சொல்லிட்டு போயிடுறான், நான் வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். இவா செய்யறதையாமல் முழிக்கிறா. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து திரௌபதியை கேட்குறான், என்னம்மா அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கே அதில் என்ன இதாக கொஞ்சம் மீதி இருக்கா பாருன்னு. நல்லா அலம்பி வச்சுருக்காருந்தானு, ஒரே ஒரு பருக்கை இருக்குது அதை குடுன்னு சொல்லிட்டு அதை அப்படி கிள்ளி வாயில் போட்டுண்டானான். போட்டுட்டோன்னே அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம் அத்தனை பேர் பயிரும் ரொம்ப போயிட்டான். பிருத பூதாஞ்சனேக சகா அப்படின்னு சொல்லுவானு, ஏகோவிஷ்ணுன் மகத்பூதம் அப்படின்னு. இவர் முந்தே விஸ்வமுகு அபியம்னு, அதான் இவர் சாப்பிட்டோன்னே வயிறு ரொம்ப போட்டான். ஐயோ இனிமேல் போய் எங்கடா சாப்பிடு, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்காமல் குள்ளாமல் அவள்லாம் போயிட்டான். இந்த மாதிரிலாம் பல ஆபத்துலேருந்து அவள்லாம் காப்பாற்றினேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த வார்த்தை வந்து எல்லாரும் நினச்சிக்க வேண்டியது. எல்லோரும் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இவ்வளவு ஆபத்தை கொடுக்குறியப்பா, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியப்பா, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்காதப்பா, எங்களை ஆபத்தையே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் அவன் அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், விபத்தா சந்துனா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் எஸ்யாத்து அ புனர்பவ தர்ஷனம் அப்படிங்கிறான். ஆஹா, நீ வந்து சகல ஜனத்துக்கும் நீ தான்ப்பா குருவாக இருக்கிறவன், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம் இல்லையா. உம்முடைய தரிசனம் மோட்சத்தை அளிக்கக்கூடியது, எங்களோட ஆபத்து காலத்தில் உம்முடைய தரிசனம் கிடச்சி நீ எங்களை காப்பாற்றுறதுனால எங்களுக்கு மேலே மேலும் ஆபத்துகள் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அது சம்மந்தமேப்பா, தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு கதறான். அதான் இந்த குத்து ஸ்துதி, ஏதாவது பாகவதம் முழுக்க ஸ்துதி, நம்ம தீர்த்தரும் ஸ்துதிகளாக போட்டு தள்ளுறார். இருந்தால் கூட இந்த இதெல்லாம் படிக்க படிக்க பார்த்தா அந்த ஆனந்தம் வருது பாருங்களோ, அது தனி தான் கூட மாதிரி கூட மகிமை அப்படிங்கிறதான் இங்கே வந்து தீர்த்தர் சொல்லியிருக்கார், கூட மகிமை ஸ்ரீகிருஷ்ணன். அடுத்த சரணம், தரளித்த குண்டல மண்டித்த கிருஷ்ணா தாண்டவலோல ஸ்ரீ கிருத சுரரிபு மண்டல கிருஷ்ண தீனபாலன ஸ்ரீ கிருஷ்ண அப்படின்னு. அதாவது காதுகளில் அணிஞ்ச அழகிய குண்டலங்கள் அங்கே இங்கேயுமா அசைஞ்சு ஆடுமா, அப்படியா அப்படி ஆடுற மாதிரி அவன் தாண்டவம் ஆடுறதுல ஈடுபாடு கொண்டவன். அதான் நீங்கள் நம்ம தாண்டவம் லாஸ்யம் இதெல்லாம் பார்த்துட்டோம். தாண்டவங்கிறது ஆம்பளைகள் ஆடக்கூடிய தாண்டவம், அதான் ஆடுவான். அப்போ அவன் அழகிய குண்டலங்கள் ஆடும். ஏ கிருஷ்ணா, வானர்களோட பகைவன், பகைவர்களான இந்த கொடிய வெறுக்கத்தக்க அசுரர்கள் கூட்டத்தையே அழித்தவனே, தீனபாலன கிருஷ்ணா, மிகவும் ஏழையான பக்தர்களை காப்பாற்றுவாய, காப்பாற்றுவா, காப்பாற்றும் கிருஷ்ணனே. ஏ கிருஷ்ணா என்ன காப்பாற்றுவா அப்படின்னு. அடுத்த சரணம் பார்ப்போம், சாது சாது நடவே ஸ்ரீ கிருஷ்ண சத்யசந்த ஸ்ரீ கிருஷ்ண பாலித்த நாராயண தீர்த்த ஸ்ரீ கிருஷ்ண பரம பாவன ஸ்ரீ கிருஷ்ண பாகி பாகி ஜெகன் மோகன கிருஷ்ணா
பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சாது சாது நடவேஷ ஸ்ரீகிருஷ்ணான். இதில் சாது சாதுக்கப்புறம் நடவேஷன்னு இப்போ குந்தி சொன்னாலே, அதில் அவன் நடன் அப்படின்னா வேஷதாரின்னு அதை இவர் சொல்கிற சாது சாது நடவேஷ கிருஷ்ணா. அப்படின்னா தன்னை ஆசிரியத்தை பக்தர்களோட நியமனத்தை பாடுற வேண்டுகோளை ஏற்று செய்வோனான். இப்போ தூதம் போல் தேரோட்டுறது, தூது போகிறது, இதெல்லாம் பண்ணான். அதை கூட திருமொழியில் சொல்கிறார், இன்னார் தூதனென்று நின்றான் இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றான். இந்திரன் சிறுவன்னா அர்ஜுனோட தேர் ஓட்டினான் அப்படிங்கிறதுக்கு திருமொழியில் ஆழ்வார்கள் சொல்கிறத இந்த இதில் அர்த்தம் பார்த்துருவோம். அப்புறம் இதை போவோம். நம்ம ஆதிசங்கரர் இந்த சாது அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா உஷ்ணஹஸ்த நாமத்தை சத்கர்த்தா சத்கிருத சாதுகு ஜர்கூர் நாராஜனோ நரஹா அப்படின்னு வருது. சாதுகு நியாய பிரவித்ததையா சாதுகு சாதய தீட்டி வா சாத்திய வேதான் உபாதானாத்து சாத்திய மாத்திர சாதகோவா. சாதிக்க முடியாதவளை சாதிச்சு கொடுப்பவனால சாது, உபாதான காரணமாக இருக்கிறதுனால சாதனைகளுக்கு சாதனமாக இருப்பது அதனால் சாது அப்படிங்கிறத ஆச்சாரியால் இதுக்கு அர்த்தமாக எழுதுகிறேன். அடுத்தது இல்லை, சத்தியசந்த ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற சத்தியசந்த அப்படிங்கிறதுக்கு என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இதுவும் வருது. வினயோஜி சத்தியசந்தோ தாசார்ஹஸ்வாத்வதாம்பதி சத்தியசந்தா சங்கல்பா அசியேதி சத்தியசந்தா அப்படின்னு வேதம் சொல்கிறது. பகவானோட அந்த சந்தான்னா அர்த்தம் என்னென்னா பகவானின் சந்தா, அவனுடைய அந்த ஒரு சங்கல்பம் ஒரு சத்தியமானது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால தான் சத்திய சங்கல்பா அப்படின்னு பேர். வேத வாக்கியத்தின்படி சத்தியசந்தா சத்தியவிரதம் சத்திய சங்கல்பன் அப்படின்னு எல்லாம் சவள ஜன ஜகத்தும் பகவானுக்கு சுவாதீனப்பட்டது அப்படின்னா சத்திய சங்கல்பன்னே அவனுக்கு பேர். அதான் இங்கே சொல்கிற சத்தியசந்த ஸ்ரீ கிருஷ்ணான்னு. பாலித நாராயண தீர்த்த கிருஷ்ணா பரமபாவன ஸ்ரீகிருஷ்ணான்னு. பாலித நாராயண தீர்த்த நாராயண தீர்த்தரை காப்பாற்றியவரே, அதாவது இந்த கிருஷ்ணா நதியோட சாகர இதுலேருந்து வெள்ளத்திலேருந்து காப்பாற்றி சம்சார சாகரத்தில் இருந்து விடுவிச்சு காப்பாற்றினியப்பா அப்படின்னு சொல்கிறார் போல இருக்கு. என்ன காப்பாற்றுவனே அப்படிங்கிற பரமபாவன கிருஷ்ணா. இதுவும் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேருந்து இந்த ஒரு நாமாவையும் எடுத்திருக்க. பூதபவ்ய பவன்நாத பவன பாவனோ நலகா அப்படின்னு பரமபாவன கிருஷ்ணா அப்படின்னா பவனகா பவதாமஸ்மி அப்படின்னு கீதை கூட சொல்கிறது. அதாவது இவ்வுலகத்தில் எல்லாத்தையும் தூய்மை படுத்தக்கூடியது எதுன்னா வாயு காற்று. அந்த வாயுவோட சுருப்பமே நீ தான்ப்பா. அதனால தான் அவன் சொல்கிறான் பவனகா பவதாமஸ்மி அப்படின்னு. நான் அந்த எது சொல்கிறத தூய்மையானத்தில் நான் வந்து காற்றாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறான் இல்லையா 10வது அத்தியாயத்தில். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழகான கீதம் இது, அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகு, அவ்வளோ அர்த்தங்கள் புரிஞ்சுது. நாராயண தீர்த்த ஒரு சின்ன வார்த்தையில் எல்லாத்தையும் பாடிட்டோம் அழகாக போயிட்டார். இதை வந்து ஒவ்வொரு கீதமாக எடுத்துட்டு இதை அர்த்தத்தை நம்ம வந்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு நீ ஏன் போட்டிருக்கார் இந்த வார்த்தைங்கிற பார்க்குற போது அவருடைய பாண்டித்யம் நமக்கு புலப்படுறது.
அதாவது அவர் எவ்வளவு பெரிய பண்டிதர், அதாவது இந்த சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எவ்வளோ இருக்கோ அத்தனையும், வேதம் பாகவதம் புராணங்கள் எல்லாத்திலேருந்தும் அப்படியே எடுத்து எடுத்து பொறுக்கி பொறுக்கி அதை கண்டென்ஸ் பண்ணி ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி இந்த வார்த்தையை போடுற ரொம்ப அழகு. அந்த நாராயண தீர்த்தருக்கு நம்ம நமஸ்காரத்தை தெரிவிப்போம். ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருப்யோ நமஹ, வராகபட வெங்கடேஷாய நமஹ, ஹரிஹி ஓம். சங்கே சக்ரீ கதி பத்மே ஷார்ங்கே கிரீட குண்டலே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபி திவ்ய பிதாம்பரோ விராஜதே. பாஹி பாஹி ஜகன் மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணஹரே. தேவகி வசுதேவ நந்தன கிருஷ்ணா திவ்ய சுந்தர ஸ்ரீ கிருஷ்ணஹரே. நந்த யசோதா நந்தன கிருஷ்ணா இந்துவதன ஸ்ரீ கிருஷ்ணஹரே. பாஹி பாஹி ஜகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணஹரே. குந்தரதன குட்டிலாலக கிருஷ்ணா மந்தஸ்மித ஸ்ரீ கிருஷ்ணஹரே. சஞ்சஜலஞ்சல நூபுர கிருஷ்ணா மஞ்சுளவேஷ்ரீ கிருஷ்ணஹரே. பாஹி பாஹி ஜகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணஹரே. கிங்கி நீரசித கணங்கண கிருஷ்ணா கிரீடாலோல ஸ்ரீ கிருஷ்ணஹரே. குங்கும பங்கம் விபங்கில கிருஷ்ணா கூடமஹிம ஸ்ரீ கிருஷ்ணஹரே. பாஹி பாஹி ஜகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணஹரே. தரலித குண்டல மண்டித கிருஷ்ணா தாண்டவலோல ஸ்ரீ கிருஷ்ணஹரே. திக்ருத சுரரிபோ மண்டல கிருஷ்ணா தீனபாலன ஸ்ரீ கிருஷ்ணஹரே. பாஹி பாஹி ஜகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணஹரே. சாது சாது நடவேஷ்ரீ கிருஷ்ணா சத்யசந்த ஸ்ரீ
கிருஷ்ணா ஹரே பாலித நாராயண தீர்த்த ஸ்ரீ கிருஷ்ணா பரம பாவன ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே பாஹி பாஹி ஜகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாராயண தீர்த்த சத்குருமூர்த்திக்கு ஜெய்.